வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பக்கமாக கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ராக்கெட் ஷெட்டியோட 777 சார்லி. இந்த படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கான குரூப் டெலகிராமில் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராக்கெட் ஷெட்டி நடிப்பில் அவனே ஸ்ரீமன் நாராயணா படத்துக்கு அப்புறமா பேன் இண்டியா ரிலீஸாக ரிலீஸ் ஆன படம் தான் இந்த 777 சார்லி. கர்நாடகாவோட சிஎம் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி கொடுத்து டிக்கெட் வாங்கி இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வரி விலக்கு அறிவிச்சதுக்கப்புறமா அந்த படத்தோட டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் கர்நாடகாவில் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸை ஊட் அப்ளிகேஷன் தான் வாங்கியிருக்காங்க. ஊட் அப்ளிகேஷனில் இந்த படத்தை July 29 அன்றைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா, ஊட் அப்ளிகேஷன் இந்த படத்துக்கான கன்னட ரைட்ஸை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, மற்ற 4 லாங்குவேஜுக்கான ரைட்ஸை அவங்க வாங்கல. அதனால July 29 அன்றைக்கு இந்த படத்தை கன்னடத்தில் மட்டும் ஊட் அப்ளிகேஷனில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழில் ஓவர்சீஸில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை ஏபி இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட ஓன் ஓடிடி தான் சிம்பிளி சவுத். அதனால சிம்பிளி சவுத்தில் இந்த படத்தை தமிழை ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. ஆனால் எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிலீஸ் டேட் தான் வரல. வந்து நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்தை ஓடிடியில் பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.